இந்த வருட ஐபிஎல்லில் சிஎஸ்கே விளையாட திடீர் தடை. இந்திய அரசாங்கமே எடுத்த பகீர் முடிவு. குழப்பத்தில் பிசிசிஐ. வேற வழியே இல்லை. ரெய்னாவை கண்டிப்பாக இப்போ சிஎஸ்கே அணியில் சேர்த்துதான் ஆகணும். விழிப்பிதுங்கி போன சிஎஸ்கே தலைவர் சீனிவாசன். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது அங்கே தொட்டு இங்கே தொட்டு இப்போ இந்திய பிரதமர் மோடி வரையிலும் போயிருச்சுங்க இந்த பைகாட் சிஎஸ்கே பிரச்சனை. என்னதான் அப்படி நடந்தது, ஏன் இவ்வளவு சர்ச்சை இந்த பைகாட் சிஎஸ்கே ஹேஷ்டேக்லன்னு பார்த்தால் இது தாங்க நடந்திருக்கு. கடந்த 2013 தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இலங்கை கிரிக்கெட் வீரர்கள் யாரும் தமிழகத்தில் விளையாடக்கூடாது என்றும் அதற்கான சட்டமே பிறப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அப்போதைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கிடம் கோரிக்கை வைத்து கடிதம் எழுதியிருந்தார். அந்த கடிதத்தில் இலங்கை விளையாட்டு வீரர்கள் மட்டுமின்றி நடுவர்கள், அதிகாரிகள், சப்போர்ட் ஸ்டாஃப் என இலங்கையை சேர்ந்த யாருமே பங்கேற்க மாட்டார்கள் என உறுதியளித்தால்தான் ஐபிஎல் போட்டிகளை சென்னையில் நடத்த அனுமதிப்போம் என்று குறிப்பிட்டிருந்தார். ஏனென்றால் இலங்கைக்கும் தமிழகத்திற்கும் உள்ள பல பிரச்சனைகள் அப்போது விஸ்வரூபம் எடுத்திருந்தது. குறிப்பாக அப்பாவி தமிழர்களை இலங்கை இராணுவம் கொன்று குவித்ததாக சொல்லப்படும் அந்த பிரச்சனைதான் ஜெயலலிதாவின் அந்த கடிதத்திற்கு காரணமாக இருந்தது. பின்னர் ஜெயலலிதா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அப்போதைய பிரதமர் அதற்கு உறுதியளித்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் இலங்கை தமிழர் பிரச்சனை தலை தூக்கும் போதெல்லாம் சென்னையில் நடைபெறும் ஐபிஎல் போட்டிகள் தொடர்ந்து சிக்கலை சந்தித்தது. உதாரணமாக முத்தையா முரளிதரன் சிஎஸ்கே அணிக்காக விளையாடும் சமயங்களில் சென்னை போட்டிகள் மற்ற மாநிலங்களுக்கு மாற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அந்தளவுக்கு தலை தூக்கிய இந்த பிரச்சனைதான் இப்போது ஐபிஎல் ஏலத்தில் இலங்கை வீரர் தீக்ஷனாவை சிஎஸ்கே அணி எடுத்ததும் மீண்டும் தலை தூக்கிவிட்டது. அதே சமயம் ரெய்னாவை நிராகரித்ததும் ஒட்டுமொத்த சிஎஸ்கே ரசிகர்களுக்கும் கோபத்தை தூண்ட இதனாலேயே பைகாட் சிஎஸ்கே என்ற ஹேஷ்டேக் மூலமாக இதை தமிழக மக்களின் உணர்வு பிரச்சனையாகவே மாற்றினார்கள். இதனால் இப்படி ஒரு சமூகமே கொந்தளிக்கும் போது இந்த வருட ஐபிஎல்லில் சிஎஸ்கேவுக்கு தடை விதிக்கக்கூட வாய்ப்புண்டு என நினைத்து உடனே பதறிப்போன ஐபிஎல் நிர்வாகம் இதுகுறித்து இந்திய அரசாங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளது. ஆனால் ஏற்கனவே 2013 மன்மோகன் சிங் கொடுத்த உறுதியை பின்பற்றியே இப்போதைய பிரதமரும் அதே ஸ்டாண்டை எடுத்துள்ளதாகவும் இதனால் சிஎஸ்கே அணியிலிருந்து இலங்கை வீரர் தீக்ஷனா நீக்கப்பட்டு ரெய்னா மீண்டும் சிஎஸ்கே அணியில் இணைய வாய்ப்புள்ளதாகவே சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் இந்த மகேஷ் தீக்ஷனா என்பவர் இலங்கை இராணுவ அணிக்காக விளையாடியவர் என்பதால்தான் இந்த பிரச்சனையின் வீரியம் அதிகரிக்க முக்கிய காரணமே. இதன் காரணமாக ஒன்று, இலங்கை வீரரை நீக்கி ரெய்னாவை சிஎஸ்கே அணிக்குள் கொண்டு வர வேண்டும், அல்லது இந்த வருட ஐபிஎல்லில் சிஎஸ்கே அணிக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற இக்கட்டான சூழலில் ஐபிஎல் நிர்வாகம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், ரெய்னா இல்லாத சிஎஸ்கே அணியை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.